என்எல்சி நிறுவனத்திடமிருந்து திமுகவினருக்கு 1000 கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் அளிக்கப்படுவதை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தால் மறுக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள பாமக கௌரவ தலைவர் கோகமணி, என்எல்சி துரோக வரலாற்றின் கூடாரமே திமுக தான் என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். என்எல்சி விரிவாக்க திட்டத்தை கைவிடும் எண்ணம் நடுவண் அரசுக்கு இல்லை என நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியதற்கு பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வினா எழுப்பியிருந்தார். இதற்கு விளக்கமளித்துள்ள கோக மணி, என்எல்சி சுரங்க திட்டங்களை திரும்பப் பெற முடியாது என நடுவண் அமைச்சர் கூறுவதற்கான துணிச்சலை வழங்கியது தமிழகத்தை ஆளும் திமுக அரசுதான் எனவும், என்எல்சிக்கு வழங்கப்பட்டுள்ள குத்தகை உரிமத்தை நீக்கம் செய்வதாக தமிழக அரசு அறிவித்துவிட்டால் அதன் பிறகு என்எல்சியால் தமிழகத்தில் எதையும் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். என்எல்சியின் குத்தகை உரிமத்தை நீக்கம் செய்யாத திமுக அரசு தங்களது துரோகத்தை மறைப்பதற்காக அன்புமணி மீது பழி போடுவதாக குற்றம் சாட்டியிருக்கும் கோக மணி, பாஜக அரசின் அனைத்து நிலைப்பாடுகளையும் எதிர்க்கும் திமுக என்எல்சியில் மட்டும் முழைமையாக ஆதரிக்கும் மர்மத்தை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என தெரிவித்திருக்கிறார். என்எல்சியிடம் இருந்து திமுகவினருக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதை மறுக்க முடியுமா என வினா எழுப்பியிருக்கும் கோக மணி, 3வது சுரங்கத்தை தமிழக அரசு ஏற்காது என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் மு க ஸ்டாலின் அதுகுறித்து எதுவும் பேசாமல் இருந்ததற்கு பின்னால் அமலாக்கத்துறை இருப்பதாக தெரிவித்துள்ளார். என்எல்சியில் இதுவரை இழைக்கப்பட்ட அனைத்து துரோகங்களுக்கும் திமுகவே காரணம் என குற்றம் சாட்டியிருக்கும் கோக மணி, எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் அறிக்கை கூட அவரது பெயரில் திமுக தலைமை எழுதி வெளியிட்டதுதான் என கடிந்துரைத்திருக்கிறார்.